ஹாய், என் பேர் நிவேதா. நான் அச்சம்பட்டிலேருந்து வரேன். என் அப்பா பேர் சன்னாசி. எங்கள் அப்பா விவசாயம் தான் பார்க்குறாங்க. நாங்கள் கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து தான் நான் வந்திருக்கேன். நான் கஷ்டப்பட்டு தான் ஒரு டிகிரி படித்து முடித்தேன். படித்து முடித்து 2 மாதம் சும்மா தான் வீட்டில் இருந்தேன். எனக்கு அடுத்து என்ன பண்ணுறது, படிக்கிறதா இல்லை வேலைக்கு எதுவும் போகிறதா எதுவும் தெரியாமல் நான் சும்மா தான் வீட்டில் இருந்தேன். அப்போ தான் மகளிர் குழுலேருந்து மணிமேகலைன்ற அக்கா வந்து எனக்கு சொன்னாங்க, இந்த மணி நகரில் டிடியூ கோர்ஸ் மூலமாக டிடிபி கோர்ஸ் சொல்லித்தராங்க, அதில் போய் நீ சேர்ந்து படி, உனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களே உனக்கு வேலையும் வாங்கி தந்துருவாங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து ஃப்ரீ கோர்ஸ் தானே, அதெல்லாம் நல்லா இருக்காது, ட்ரெயினர்ஸ்லாம் வரமாட்டாங்க, கிளாஸ்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். இருந்தாலும் விருப்பம் இல்லாமல் நான் சரின்னு சொன்னேன். வீட்டில் சும்மா இருக்கமே, சரி போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொன்னேன். அப்போ அவங்க ஜோஸ்வா சார்கிட்ட சொன்னாங்க. ஜோஸ்வா சார் வந்து எங்கள் கிராமத்துக்கே வந்து ஒரு கூட்டமானி போட்டாங்க. போட்டு இங்கே உள்ள ஸ்பெசிலிட்டிஸ் எல்லாமே எங்களுக்கு சொன்னாங்க, ஒவ்வொன்றையும் எடுத்தெடுத்து சொன்னாங்க. அதை பார்த்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அந்த கூட்டத்தில் இருந்து இன்னும் 2 பேரும் சார் சொல்கிறத கேட்டுட்டு நாங்களும் வரமே, எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நாங்களும் படிச்சுட்டு சும்மா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வந்து 10th முடித்தவங்கலேருந்து டிகிரி முடித்தவங்க வரைக்கும் எல்லாமே வந்து படிக்கிற கோர்ஸ் இதுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் எங்கள் கூட வந்தாங்க. நாங்கள் இங்கே வந்தோம். வந்த உடனே எங்களுக்கு வந்து வெல்கம் கிட்லாம் தந்தாங்க. வெல்கம் கிட்டில் 2 செட்டு யூனிஃபார்ம், பேனா, பென்சில், புக்ஸ், எங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே கொடுத்தாங்க. இது எல்லாமே ஃப்ரீ தான். அது போக நாங்கள் வந்து எங்கள் ஊர்லேருந்து இங்கே வரணும்னா 4 பஸ் மாறி வரணும். அதுக்கு கொஞ்சம் வீட்டில் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அந்த கவலைலாம் வேணாம்னு சொல்லிட்டு இங்கேருந்து எங்களுக்கு வந்து போக்குவரத்து வசதி கூட ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது போக இங்கே வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் மட்டும்தான் சொல்லித்தருவாங்க அப்படின்னு நினச்சி வந்தோம். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் அதோட எக்ஸஸாக இங்கிலீஷ் கிளாஸும் எடுக்கிறாங்க. கம்ப்யூட்டர் கிளாஸில் வந்து பேசிக் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. எம்எஸ் ஆஃபீஸ், HTML, ஃபோட்டோஷாப் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் கிளாஸ்லாம் ரொம்பவே சூப்பராக சொல்லித்தராங்க. நாங்கள் எப்படி முதல்ல ரொம்ப தயங்குவோம் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு, ஆனால் அந்த இதெல்லாம் இப்போ ரொம்பவே போயிருக்கு, ரொம்பவே கிளியராக இருக்குது எங்களுக்கு எல்லாமே. இங்கே உள்ள ட்ரைனர்ஸ்லாம் ரொம்பவே நல்லா சொல்லித்தராங்க. நாங்கள் நினச்சோம் ஃப்ரீ கோர்ஸ் தானே, டவுட்லாம் கேட்டால் சொல்லித்தர மாட்டாங்க, சும்மா அவங்க வாட்டுக்கு வாயில் டிக்டேட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் இங்கே ப்ரொஜெக்டர்ஸ்லாம் வச்சு ரொம்பவே நல்லா சொல்லித்தராங்க. நாங்கள் எத்தனை தடவை புரியலைன்னு டவுட் கேட்டாலும் அவங்க ஓயாமல் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப கிளியராக சொல்லித்தராங்க. பிளேஸ்மெண்ட் மூலியமாக கூட நிறையா கம்பெனிஸ்லேருந்து வந்து எங்களை மீட் பண்ணுறாங்க. லாஸ்ட் வீக் கூட கெய்னப்ன்ற கம்பெனிலேருந்து வந்து எங்களை மீட் பண்ணாங்க. அவங்களோட கம்பெனி வீடியோ போட்டு காமிச்சாங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றையும் ரெஃபர் பண்ணி நல்லா சொன்னாங்க. அது மூலியமாக கூட லாஸ்ட் வீக் எங்களை வந்து ஐவி கூட்டிகிட்டு போகிறதா இருக்காங்க. ரொம்பவே நல்லா ரொம்பவே கூச்சப்படுவேன். முன்னாடி போய் பேசணும்னா காலேஜ் ஸ்கூல் இது வரைக்கும் எந்த ஒரு இதுலையுமே நான் கலந்துக்கிட்டதே கிடையாது. ஆனால் அந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் போக்கணுன்றதுக்காகவே வாரத்தில் கடைசி நாள் வந்து எங்களுக்கு நிறையா ப்ரோக்ராம்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து எல்லாரோட ஸ்டேஜ் ஃபியரும் போக்கணும் அப்படின்றக்காக எல்லாத்தையுமே பார்ட்டிசிபேட் பண்ண சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே பண்ணியிருக்கோம், இன்னமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நிறையா ப்ரைஸ்லாம் கூட வாங்கியிருக்கேன். எனக்கே அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்மளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ டைரெக்டாக என்னை எங்கே கூப்பிட்டு பேச சொன்னாலும் நான் வந்து பேசுவேன். அதுக்கெல்லாம் காரணம் இந்த DDUGKY கோர்ஸ் தான், இங்கே உள்ள ட்ரெயினர்ஸ் தான். எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, கண்டிப்பாக நம்ம வந்து இந்த இதில் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதை ஏற்படுத்தி கொடுத்த ட்ரெயினர்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி. இந்த கல்வி ட்ரஸ்ட்டுக்கும் DDUGKY இங்கே உள்ள ட்ரெயினர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்.